பாப்பா இங்கே கொண்டு வா, கேமரா கொண்டு வா. இந்த செட்டை இப்படி தூக்கிக்கிங்க, இந்த மிஷின் டாப்பு, இந்த டாப்புன்னு தூக்கினதுக்கப்புறம் டப்பி இருக்கும், டப்பி இங்கே தான் நான் எடுத்துட்டேன், டப்பி இருந்து எடுத்துட்டேன். டப்பி எடுத்துகிட்டு இந்த இது இருக்குது பாருங்கள், இந்த பட்டையாக இருக்குது பாருங்கள், இந்த பட்டையாக்கிறதுல இந்த இங்கே பாருங்கள் எமர்சீட்டு, இந்த மாதிரி நைஸான எமர்சீட்டி வாங்கிக்கிங்க. வாங்கி இந்த மாதிரி சின்னதாக ஒன்று எடுத்துங்க, சின்னதாக கிழிச்சுங்க. கிழிச்சு இந்த இடத்துல இப்படி செட்டை இந்த இதை பிடிச்சி இந்த பட்டையாக இருக்குது பாருங்கள், இதை நல்லா தேய்ச்சிட்டே இருங்க. இப்படி இப்படி நல்லா தேய்ச்சிட்டே இருங்க, ஏன்னா நான் ஆல்ரெடி தேய்ச்சி விட்டுட்டேன். நல்லா இப்படி தேய்ச்சி விட்டு இருந்தீங்கன்னா, ஏன் இந்த இடத்துல உங்களுக்கு தேய்க்க சொல்கிறேன்னா, ஊசி உடஞ்சதுன்னா பட்டு, இது மேலே பட்டு தான் நூல் நூல் கட்டாகும், ஊசி உடையிறதுல தான். இதில் காயம் இருந்ததுன்னா நூல் கண்டிப்பாக கட் ஆகும், அதனால் நல்லா நைஸாக தேய்ச்சி விட்டுங்க. இந்த கார்னர் இருக்குது பாருங்கள், அந்த ஊசி கார்னர் தான், இந்த இடத்துலையும் நல்லா தேய்ச்சி விட்டுங்க. இந்த இடத்துல எல்லா இந்த பக்கம் எல்லா பக்கம் நைஸாக தேய்ச்சிடுங்க, நல்லா தேய்ச்சிடும். உங்களால் எவ்வளோ ஃபோர்ஸை கொடுத்து தேய்க்கமே தேய்ச்சிடுங்க. தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு வேஸ்ட்டு, நல்லா காட்டன் துணி எடுத்துக்கோங்க, என்கிட்ட காட்டன் இல்லை, அதனால் இந்த 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 துணியை எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா காட்டன் துணி எடுத்து இந்த எந்த இடத்துல தேய்ச்சிட்டிங்களா, அந்த இடத்துல நல்லா அந்த பிசுரில் இருக்குமல, இந்த எமர்சீட்டில் இருக்கிற பிசுரும் இருக்கும், இந்த இதுலேருந்து காயமான பிசுரும் இருக்குது, நல்லா 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 தொடச்சி விட்டுருங்க. தொடச்சி விட்டதுக்கப்புறம் மிஷின் ஆயில் இருக்குங்க, மிஷின் ஆயில் கொஞ்சமாக எடுத்து விட்டுருங்க. இந்த செட்டு நிறையிற அளவுக்கு விட்டாச்சுங்களா, விட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நீங்கள் எப்பவும் போல் மிஷின் டாப் கீழே இறக்கிங்க, செட்டை போட்டுங்க, பாப்பி செட்டை போட்டுங்க. போட்டதுக்கப்புறம் எப்பவும் போல நூல் போட்டுக்குங்க, போட்டு முடிச்சதுக்கப்புறம் தைச்சு பாருங்கள். ஓகே, எடுத்துட்டு டக்குன்னு வந்து மிஷின் ரன் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ரன் பண்ணுங்க, ரன் பண்ணி பாருங்கள். இல்லை மறுபடியும் நூல் அங்குதுன்னா அதுக்கு இன்னொன்று சொல்கிறேன், மிஷின் ஊசி இருக்குது பாருங்கள், மிஷின் ஊசி வந்து நிறைய விதமாக இருக்குது, மாற்றி மாற்றி போட்டு தைச்சு பாருங்கள் சரிங்களா. ஒரு ஊசி போட்டு இந்த போய் கீழே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு சின்ன வேலையை சரி பண்ணியாச்சு, அடுத்து இந்த ஊசி வந்து மாற்றி போட்டு பாருங்கள், ஒவ்வொரு ஊசியை மாற்றி போட்டு பாருங்கள், அதேமாதிரி போட்டு தைச்சி பாருங்கள். ஓகே, அப்போ வந்து ஊசியில் வந்து மாற்றி மாற்றி போட்டு நூலாங்குதா. அப்புறம் இன்னொரு வழி, இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாரு பாப்பா, இங்கே பார்த்தீங்களா இந்த நூல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நூலில் வந்து இங்கே பாருவோம், இங்கே பார்க்கலாம், இந்த நூலில் பார்த்தீங்கன்னா இந்த இப்படி பஞ்சு பஞ்சாக இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு கம்பெனியில் ஒவ்வொரு விதமாக வரும் சரிங்களா. இது வந்து பஞ்சு பஞ்சாக வருதுங்களா, தெரியுதுங்களா உங்கள் கண்ணுக்கு, பஞ்சு பஞ்சாக நூல் இப்படி பஞ்சு பஞ்சாக வந்தாலும் நூலாங்க, ஒவ்வொரு நூலாக மாற்றி மாற்றி போட்டு தைச்சு பாருங்கள். ஒவ்வொரு கம்பெனி நல்லா இருக்கும், ஒவ்வொன்று கம்பெனி நல்லா இருக்காது, சும்மா ஒரு என்ன சொல்கிறது கொஞ்சம் நார்மலாக குவாலிட்டியாக தயாரிப்பாங்க, அந்த மாதிரி அந்த மாதிரி நூலை மாற்றி மட்டும் மாற்றி மாற்றி போட்டு தைச்சு பாருங்கள். கண்டிப்பாக இதில் ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும் மிஷினு, அப்போ தைச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சரியாகும். இதை ஏன் கொடுத்துறாங்க கேட்டால், சின்ன சின்ன வேலைங்கனால மெக்கானிக் கூப்பிட்டா வரமாட்டாங்க, அதனால் சொல்கிறேன் நான். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நான் சொல்கிற ஸ்டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் சரிங்களா. சரி, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிட்டேன், ரொம்ப நன்றி. நான் நான் வரைக்கும் நான் பேசுறது கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் சொன்ன பதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த அக்கா வந்து கேட்டிருந்தாங்க, அந்த அக்காவை கண்டிப்பாக அந்த விஷயம் போய் சேரணும். ரொம்ப நன்றி, நன்றி, வணக்கம். எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.